காலனி டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்று 16/5/2019 வியாழக்கிழமை, வைகாசி மாதம் 2ஆம் தேதி. இன்று பிறந்த நாள், திருமண நாள் காணும் நேயர்களுக்கு சாலினி டிவி சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்று சித்தயோகமும் அமிர்தயோகமும் கூடிய நாள். இன்று காலை மணி 7:43 வரை துவாதசி திதி. இன்று வைகாசி மாதம் வளர்பிறை திரியோதசி திதி, சிராத்த திதி, தவசதி. இன்று சித்திரை நட்சத்திரம். இரவு முழுவதும் இருந்து விடிய காலையில் 4:10 வரைக்கும் இருக்குது. பிறகு சுவாதி நட்சத்திரம். இன்று மாலை 4:40 சந்திரன் துலா ராசிக்கு பெயர்ச்சி. இன்று காலை 5:54 முதல் 7:24 வரை யமகண்டம். காலை 8:54 முதல் 10:24 வரை குடிகம். மதியம் 1:24 முதல் 2:54 வரை ராகு காலம். இன்று பிரதோஷம், சிவ வழிபாடு சிறப்பு. இன்னைக்கு பாருங்க, விபத்து நாளுங்க. இன்னைக்கு பேப்பர் டிவியில் பாருங்க, எங்கே பார்த்தாலும் விபத்து நடந்துச்சுமாங்க. அந்த மாதிரியான நாள். இனி கிரக நிலைகளை பார்ப்போம். மேசத்தில் சுக்கிரன், ரிஷபத்தில் சூரியன் புதன், மிதுனத்தில் செவ்வாய் ராகு, கன்னியில் சந்திரன், தனுசில் கேது சனி குரு. இனி 12 ராசிகளை பார்ப்போம். மேசராசி. மேசராசிக்கு இன்னைக்கு பணம் வருதுங்க, டென்ஷனும் வந்துடுது, சூடாக பேச்சு வருது, காதில் பிரச்சனைங்க, சகோதர வகையிலையும் பிரச்சனை, தாய் வகையிலையும் பிரச்சனை. பிரச்சனை தான் சொன்னேனுங்களே, நேற்றே சொன்னேன்ல, சித்திரை மாதம் ஓடின ஓட்டம் வைகாசி மாதத்தில் மேசராசிக்காரவங்களுக்கு இருக்காது. இப்போ வைகாசி பிறந்ததுமே 2ஆம் நாள் இன்றைக்கி இவ்வளோ டென்ஷன். சலிப்பான நாளுங்க இன்றைக்கி. இன்றைக்கி அப்படியே ஓட்டுங்க. ரிஷபராசி. ரிஷபராசிக்கு ராசியிலே சூரியன் வந்து உட்காந்துக்கிட்டார். புதன் இருக்கிறது ஒரு சிறப்பு, புதாத்திய யோகம். சூரியனும் புதனும் சேர்ந்து அது ராஜ யோகம் செய்யும். புத்தியே வேலை செய்ய மாட்டேங்குது இன்றைக்கி. தாய் புத்திர வகையில் டென்ஷன். இன்றைக்கி ஒரு வேலையும் நடக்காது. சக ஊழியர்களும் வேலைக்காரங்களும் இவங்க வேறு டென்ஷன் பண்ணி விட்ருவாங்க. பொறுமையாக இருங்க, இன்றைக்கி நமக்கு நாள் நல்லா இல்லை. இன்றைக்கி அப்படி தான். அடுத்தபடியாக மிதுன ராசி. மிதுன ராசிக்கு பாருங்க, செவ்வாயும் ராகு நம்ம மேலே உட்காந்துட்டு சனி பார்க்கறதுனால தான் கஷ்டப்படுறதுக்கு காரணம் தான் தான், வேறு யாரும் இல்லை. தானே எல்லாத்தையும் இழுத்து போட்டுக்கிட்டு சிரமப்பட்டுக்கிறது. சகோதர வகையில் ரொம்ப சங்கடப்படும். தேவையில்லாத பிரயாணத்துக்கு ஏற்பாடு நடத்துறீங்க. தாய் வகையிலையும் பாதிப்பு தான், குறிப்பாக தாய்க்கு நோய் தாக்கம் ஏற்படுத்தும். உஷாராக இருங்க. கட்டிடம் மனை வீடு சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்படும் நாள். அடுத்தபடியாக கடகராசி. கடகராசி கடகராசிக்கு சகோதர வகையில் கஷ்டம். பகை கூட வரலாம், வருத்தம் கூட வரலாம். உஷாராக இருந்துக்கணும். புத்திர வகையிலையும் டென்ஷன் தான். தன் புத்தியாலையும் கோபத்தாலும் பல சங்கடங்களை அனுபவிக்கிறாங்க கடகராசிக்காரங்க. ஆனாலும் இன்றைக்கி பணம் வரும். பொதுவாக துணிச்சலால் பல கஷ்டங்க, பண கஷ்டம் வருது, வம்பு வருது, வழக்கு வருது. ஜாக்கிரதையாக நடந்துக்கணுங்க கடகராசிக்காரங்களுக்கு. அடுத்தபடியாக சிம்மம். சிம்மராசிக்கு பாருங்கள், சகோதரம், மண், மனை, கட்டிடம் இதிலெல்லாம் கஷ்டம், செலவு, நஷ்டம். மற்றபடி தொழில், உத்தியோகம் இதெல்லாம் சிறப்பாக இருக்குது. மன அமைதியை கெடுக்கும். சுமாரான நாள் தான் இன்றைக்கி.
அடுத்தபடியா கன்னிராசி. கன்னிராசிக்கு பாருங்க, இன்னைக்கு இருப்பிடத்துல கட்டிடத்துல மண் மன வகையில் பிரச்சனை, சகோதர வகையில் பிரச்சனை, வம்பு வழக்கு மண் மன கட்டிடம் அந்த வகையில் பிரச்சனை ஏற்பட்டு தான் தீரும். உடல்நல வேற பாதிக்குது. இன்னைக்கு ஒன்றும் சிறப்பான நாள் இல்லை. அடுத்தபடியாக துலாராசி. துலாராசிக்கு பாருங்க, சாயந்தரம் வரைக்கும் செலவு தான். அதுக்கு பாருங்க உடல் நலத்தில் வேற கவலையாக இருக்கு. குறிப்பாக தாய் சகோதரம் இவங்களாலையும் ரொம்ப சங்கடம் தான். இன்னைக்கு நாள் சுமார் தாங்க, ஒரு சிறப்பான நாள் அல்ல. விருச்சிகம். சாயந்தரம் வரைக்கும் பணம் வருது, பொருள் வருது. சிலருக்கு திடீர் திருமணம் ஏற்படாததுங்க. செவ்வாயும் ராகும் ஜனன காலத்தில் சேர்ந்துருந்து ஒரு ஜாதகத்தில் சேர்ந்துருந்து விருச்சிக ராசியாக இருந்தால் இன்றைக்கு அதே மாதிரி செவ்வாய் ராக சேர்ந்துருக்கு, குரு பார்க்குறாரு. அதனால் திடீர் திருமணம் ஒரே வாரத்தில் செட் ஆகிடும். இருந்தாலும் இன்றைக்கி டென்ஷன் கோபம், சகோதர வகையில் டென்ஷன் தான். சாயந்தரத்துக்கு மேலே செலவு வேறு. நீ கோபப்படாமல் மெதுவாக ஓட்டுங்க. அடுத்தபடியாக தனுசு. தனுசுக்கு பாருங்க, தன் புத்தியே தனக்கு கஷ்டத்தை வரவழைக்க பார்க்குது, தானே பாதகத்தை ஏற்படுத்திக்குவாங்க. உஷாராக இருக்கணும், தெய்வ சிந்தனையோடு இருங்க. தேவையில்லாத பயணம் எல்லாம் நல்லதுக்கு இல்லை, கஷ்டத்தை வரவழைக்க தான். பார்த்து சூதகமாக நடந்துக்கோங்க, தெய்வத்தை நினைச்சு தள்ளுங்க. என்ன சரி நடக்குதுங்கிறத மனசில் வச்சுக்கிட்டே இருக்கணும் தனுசு ராசிக்காரங்க. தனுசுக்கு பெரிய கஷ்டம் வராது, இருந்தாலும் சின்ன சின்ன கஷ்டம் கொடுத்து சங்கடப்படுத்திடுவார் மனசை. அடுத்தபடியாக மகரம். எல்லா பிரச்சனையும் வெட்டுருங்க. இன்றைக்கி கடந்த ரெண்டு மூணு நாளாக பட்ட கஷ்டத்துக்கு இன்றைக்கி விமோச்சனம். சாயந்தரத்துக்கு மேலே பிரயாணம் பணம் வருது, மற்றபடி நல்ல நாள் தான். சாயந்தரம் வரைக்கும் எல்லா வேலையும் தாமதம் தான், மற்றபடி இன்றைக்கி நல்ல நாளுங்க. அடுத்தபடியாக கும்பராசி. கும்பராசிக்கு பாருங்க, இன்றைக்கி மாலை 4:40 வரைக்கும் சந்திராஷ்டமாக இருக்குது. வழக்கமாக உள்ள வேலையை மட்டும் பாருங்கள், டென்ஷன் வேணாம் கோபம் வேணாம், தெய்வ சிந்தனையோடு இன்றைக்கி தள்ளுங்க. சாயந்தரத்துக்கு மேலே கொஞ்சம் சிறப்பாக இருக்கும். இன்றைக்கி மெதுவாக லீவ் விட்டுருங்க. அடுத்தபடியாக மீனராசி. மீனராசிக்கு பாருங்கள், சாயந்தரம் 4:40 வரைக்கும் தான் வெட்டி அழைச்சல் பிரயாணம் தேவையில்லாத வேலை. அதுக்கப்புறம் பாருங்கள் சந்திராஷ்டமம் வேறு ஆரம்பிச்சிடும். கட்டிடம் சகோதரம் மண் மன இந்த தாய் வகையில் எல்லாம் சங்கடம். நாளைக்கு வர்ற சங்கடத்துக்கு இன்றைக்கே எல்லா வேலையும் நடந்துடும். டென்ஷன் ஆகாமல் மெதுவாக தள்ளுங்க. சாயந்தரம் 4:40 மேலே சந்திராஷ்டமம் வருது, உஷாராக நடந்துக்கோங்க. வணக்கம், நாளை பார்க்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.